முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ஒரு சின்ன கதை தான். நான் சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது அரை கிளாஸ் படிக்கும்போது, அந்த ஆசிரியை எனக்கு சொல்லி தந்த கதை தாகம் உள்ள காகம். இப்போ எல்லாரும் அதை தேர்ஸ்டி க்ரோ அப்படின்னு படிச்சிருப்பாங்க, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி இதெல்லாம் கிடையாது. இப்போ எங்கள் ஊரில் ஒரு இடத்துல கூடி ஒரு அரை கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு டீச்சர் சொல்லி தருவாங்க. அந்த கதை தான் இந்த தாகம் உள்ள காகம். எப்படி சொல்லி தந்தாங்க அப்படின்னா, ஒரு காகம் ரொம்ப தூரமாக பறந்துக்கிட்டு வருது, அதுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, சுற்றுமுற்றும் பார்க்குது, குளமோ குட்டையோ ஆறோ எதுவுமே இல்லை, ஆனால் தண்ணி குடிக்கணும். பக்கத்தில் ஒரு மண் பானை, அந்த மண் பானைக்குள்ளே எட்டி பார்க்குது, அதன் அடியில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த காகத்துக்கு அதை எடுத்து குடிக்க முடியல. உடனே யோசனை பண்ணுது, பக்கத்தில் நிறைய கூழாங்கற்கள் இருக்குது, அந்த கூழாங்கற்களை ஒன்றுன்னா அந்த பானைக்குள்ளே தூக்கி போடுது. அந்த பானைக்குள்ளே தூக்கி போடும்போது பானையில் அடியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அப்படியே மேலே வருது. இந்த காகம் என்ன செய்யுது, தண்ணியை குடிச்சிட்டு தாகம் தீர்ந்த உடனே சந்தோஷமாக பறந்து போகுது. இப்படிங்கிற கதையை எனக்கு சொல்லி தந்தாங்க. அப்போ தாகம் உள்ள காகம் எப்படி தண்ணியை குடிச்சது? அப்போ இதில் ஒரு நீதி என்ன இருக்குது? உழைக்கணும், நம்ம முயற்சி செய்தால் நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தந்தாங்க. ஆனால் நான் வளர்ந்த பிறகு ரொம்ப நாளாக அந்த கதையை யோசித்திருக்கேன். இந்த கதை வந்து உண்மையிலேயே இருந்த கதையா, இல்லை இவங்க கற்பனையாக சொன்ன கதையா? காகம் எப்படி கல்லை தூக்கி போட்டு பானைக்குள்ளே இருக்க தண்ணியை குடிக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது, வெகுகாலமான இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் சமீபத்தில் ஒரு வீடியோவை என்னுடைய வாட்ஸ்அப்பில் பார்க்குற வரைக்கும் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு அந்த சந்தேகம் தீர்ந்துட்டு. எப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போல அப்புறம் பேசலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும், இது சமீபத்தில் யாரோ எடுத்த வீடியோ, வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு பதிவு. இந்த பதிவை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் இந்த பதிவில் நான் சொல்கிறது. இப்போ அந்த பறவைக்கு நல்லா தண்ணி தாகம், அங்கும் பார்க்குது தண்ணி கிடைக்கல, என்ன செய்யுது, பக்கத்தில் ஒரு தண்ணி பாட்டில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, தன்னுடைய அலகை விட்டு தண்ணி குடிக்க எட்டி பார்க்குது, ஆனால் முடியலை. என்ன செய்யுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கூழாங்கற்களை தன்னுடைய அழகால தூக்கி அந்த பாட்டிலுக்குள்ளே போடுது. அந்த நீரின் மட்டம் உயர்ந்த உடனே அந்த பறவை தண்ணியை குடிச்சிட்டு போகுது. என்ன ஒரு நீதி! நான் இதுவரைக்கும் சந்தேகப்பட்டது மாதிரி, நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த பானையில் இருந்த தண்ணியை காகம் கல்லை தூக்கி போட்டு தண்ணி வந்த உடனே குடிச்சிட்டு போச்சுன்னு சொன்னது கற்பனை கதையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவும் கற்பனையாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை இந்த பதிவு எனக்கு உணர்த்திட்டு. இதில் ஒரு நீதி இருக்கு. என்ன நீதி பாருங்க, தனக்கு தண்ணீர் தாகம் இருக்குது, ஆறறிவு படைத்த மனிதனே என்னென்னமோ செய்து சோம்பேறியாக இருக்கும்போது, ஆறறிவு இல்லாத இந்த பறவை தனக்கு தேவையான தண்ணீரை எடுப்பதற்காக அழகாக அந்த கல்லை பொறுக்கி அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு தண்ணி மேலே வந்த உடனே குடிச்சிட்டு போயிடுது. தனக்கு அடுத்த வேலைக்கு தேவைங்கிறது மாதிரி அந்த பாட்டில அதை தூக்கிட்டும் போகல, தன்னுடைய தேவை நிறைவடைந்த உடனே அப்படியே பாட்டில விட்டுட்டு போயிருது. நாம இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா நாமும் சாதிக்கலாம். நமக்கு உழைப்பு அவசியம். அந்த தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியும் அந்த உழைப்பும் இருந்தா நமக்கு தேவையானவற்றை
நாம் அடைந்து கொள்ளலாம் அதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இந்த பறவை வாயிலாக நான் கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இல்லையே மேலும் வேணும் அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.